இந்த வீடியோவில் எய்த்து ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ரெஃபரஸர் கோர்ஸ் மாடியூலில் உள்ள அசஸ்மெண்ட்டுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் டாபிக் நம்பர் ஃபிஃப்டீன் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் இம்பரேட்டிவ்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளமேட்ரி இந்த டாப்பிக்கில் இம்பரேட்டிவ் அண்ட் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸை எப்படி டைரெக்ட் அண்டு இன்டெரக்ட் ஃபார்முக்கு மாற்றலாங்கிறத பார்த்துட்டு அசஸ்மெண்ட்டுக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம் டீச்சர் ஆக்டிவிட்டி ஒன்ல இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வந்துருந்துச்சுன்னா அதை வந்து எப்படி இன்டெரக்ட் ஸ்பீச்சில் கன்வெர்ட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னால் ஆர்டர் ஃபார்மில் இருக்கும் இல்லைனா ரெக்வஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா அட்வைஸாக இருக்கும் இதை வந்து நாம் இன்டெரக்ட் ஸ்பீச்சில் கன்வெர்ட் பண்ண போகிறோம் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அஜித் டு ஹிஸ் மதர் ப்ளீஸ் கிவ் மீ அன் ஆப்பிள் அஜித் அவன் கிட்ட சொல்கிறான் ப்ளீஸ் எனக்கு ஆப்பிள் கொடுங்க அப்படின்னு இதான் வந்து இந்த சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்க இப்படி ரெக்வெஸ்ட் ஃபார்மில் இருக்க எல்லா சென்டென்ஸுமே வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் கீழே வரும் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் இருக்க வேர்பை வந்து டூ ப்ளஸ் வேர்பாக எழுத சொல்லியிருக்காங்க இந்த சென்டென்ஸ் வந்து எப்படி இன்டெரக்ட் ஃபார்மில் கன்வர்ட் ஆகும்னு இங்கே எழுதியிருக்காங்க அஜித் செட் டு ஹிஸ் மதர் இங்கே இருக்க இந்த ரிப்போர்ட்டிங் வேர்பான செட் டூங்கிறது வந்து ஆர்டர் ரெக்வஸ்ட் ஆர் அட்வைஸ்டு சென்டென்ஸை பொறுத்து மாறும் இங்கே வந்து ரெக்வஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க ஸோ செட் டுங்கிறது ரெக்வஸ்டட் அப்படின்னு மாறும் ஹிஸ் மதர் இந்த ரிப்போர்ட்டிங் ஸ்பீச் இருக்குல்ல இதில் இருக்க

சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு சென்டென்ஸில் எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் இருந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸை வந்து எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ்ன்னு சொல்லுவோம் இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஹரே அது பக்கத்தில் எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் இருக்குது ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ் இப்போ இந்த எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸை எப்படி இன்டெரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றலாங்கிறத பார்க்கலாம் இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸை இன்டெரெக்ட் ஃபார்முக்கு மாற்றும் போது அதில் உள்ள ரிப்போர்ட்டிங் வேர்பை வந்து சென்டென்ஸை பொறுத்து விஷ்ட்

இந்த சென்டென்ஸில் உள்ள ரிப்போர்ட்டிங் வேர்ப் பார்த்தீங்கன்னா செட் இந்த செட்டு வந்து எக்ஸ்கிளைம்டு வித் ஜாயின்னு மாறும் இவன் வந்து சந்தோஷத்தில் தான் மேட்சை வின் பண்ணிட்டோன்னு சொன்னான் ஸோ இதில் வந்து எக்ஸ்கிளைம்டு வித் ஜாயின்னு எழுதுவோம் அதுவே கஷ்டமான ஒரு செய்தி சொல்லும்போது போது எக்ஸ்கிளைம்டு வித் சாரோன்னு எழுதுவோம் ஸோ ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து எக்ஸ்கிளைம்டு வித் ஜாயின்னு கன்வெர்ட் ஆகியாச்சு நெக்ஸ்ட் இந்த கோட்ஸுக்குள்ளே இது இவ்வளோ இருக்குது ஸோ கோட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிற இடத்துல வந்து கனெக்டிங் வேர்டாக தேட் வந்து யூஸ் பண்ணுவோம் வி வந்து தேவரும் ஹேவ் வந்து ஹேடாக கன்வெர்ட் ஆகும் வான் த மேட்ச் இப்படி தான் எக்ஸ்ப்ளமேட்டரி சென்டென்ஸை இன்டெரக்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டியில் ஃபியூ சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க அதை இன்டெரெக்ட் ஸ்பீச்சு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அசஸ்மெண்ட்டுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி டூ கீழே ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள் த வீப்பிங் கேர்ள்ஸ் செட் ஃபாதர் மீ அழுகிற பொண்ணு சொன்னால் அப்பா என்னை மன்னிச்சிடுங்க ஸோ இங்கே வந்து சாரோவை வந்து டினோட் பண்ணுது இந்த சென்டென்ஸு சாரோவை டினோட் பண்ணுற சென்டென்ஸாக இருந்துச்சுன்னா அது வந்து எக்ஸ்க்ளமேட்டரி கீழே வரும் ரிப்போர்ட்டிங் வேர்பை நம்ம என்னென்னு கன்வெர்ட் பண்ணுவோம்னா க்ரைட் அவுட் இன் சாரோ நான் வந்து இந்த இடத்துல க்ரைடு அவுட்டின் சாரோன்னு சொல்லிட்டு கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் ஸோ த கேர்ள் க்ரைட் அவுட்டின் சாரோ அண்ட் செட் தட் ஃபர்க்யூ மை செல்ஃப் ஃபாதர் ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம் The த கேப்டன் செ ல்ஜர்ஸ் யூ மஸ்ட் லீவ் ஃபார் த வார் ஃப்ரெண்ட் immediately. கேப்டன் சோல்ஜர்ஸ் கிட்ட சொல்கிறாங்க உடனடியாக வார் ஃப்ரெண்டுக்கு போங்கன்னு கேப்டன் வந்து soldiers கிட்டே சொல்கிறது எப்போவுமே ஆர்டராக தான் இருக்கும் ஸோ இது வந்து imperative sentence கில வரும் இதை எப்படி கன்வெர்ட் பண்ணலான்னு பார்க்கலாம் த கேப்டன் ரிப்போர்ட்டிங் வேர்பான செட்டுங்கிறது ஆர்டுன்னு வரும் கேப்டன் சோல்ஜர்ஸ் கிட்ட ஆர்டர் தான் போடுவாங்க ஸோ ஆர்டர்டுன்னு நீங்கள் எழுதியிருக்கேன் த சோல்ஜர்ஸ் to leave the வார் front immediately. Imperative sentence வந்து இந்த மாதிரி தான் சேஞ்ச் பண்ணணும் அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம் த டாக்டர் செட் டு த பேஷண்ட் யூ should லாஸ் வெயிட் டாக்டர் கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் கண்டிப்பா weight கம்மி பண்ணணும்னு டாக்டர் வந்து கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஸ்ட்ரக்ட் தான் பண்ணுவாங்க ஸோ இந்த இடத்துல verb said to டுவை வந்து இன்ஸ்ட்ரக்டர்ன்னு மாற்றிருக்கேன் the doctor instructed the patient to லாஸ் his weight இது வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் கீழே வரும் ஸோ டூ இருக்கு பிளஸ் வெர்ப் இருக்கு நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் த பிரின்சிபல் செட் சில்ட்ரன் டு நாட் ஸ்பீக் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பிரின்சிபல் வந்து சில்ட்ரன்ஸ் கிட்ட சொல்றாங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு அட்வைஸ் ஃபார்மெட்டில் தான் இருக்குது ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் கீழே வரும் இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் வந்து வந்துச்சுன்னா ரிப்போர்ட்டிங் வேர்பான செட்டுங்கிறது வந்து அட்வைஸுன்னு மாறும் த பிரின்சிபல் அட்வைஸ் த சில்ட்ரன் நாட் டு ஸ்பீக் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இதான் வந்து ஆன்சர் நெக்ஸ்ட் அசஸ்மெண்ட்டுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட் ரோமன் லெட்டர் மேட்ச் த கரெக்ட் ரிப்போர்ட்டிங் வேர்பு கரெக்டான ரிப்போர்ட்டிங் வெர்போட மேட்ச் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஒன் டோன்ட் ஈட் ஆயிலி ஃபுட் இதுக்கான ரிப்போர்ட்டிங் வேர்பு பார்த்தீங்கன்னா அட்வைஸ்டு செகண்ட் ஒன் ப்ளீஸ் கிவ் மியர் பென் உன்னோட பெண்ணை தரியா இது வந்து ரெக்வஸ்ட் ஃபார்மில் இருக்குது ஸோ ஆன்சர் ரெக்வெஸ்டட் ரன் ஃபாஸ்ட் வேகமாக ஓடு இது வந்து ஆர்டர் ஃபார்மெட்டில் இருக்குது ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆர்டர்டு செகண்ட் ரோமன் லெட்டர் சேஞ்ச் த இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் இன் டு இன்டெரக்ட் ஸ்பீச் இங்கே ரெண்டு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க அதை வந்து இன்டெரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றணும் ஃபஸ்ட் ஒன் சி செட் டு ஹிம் ப்ளீஸ் ஸ்டே ஹியர் அவள் அவங்ககிட்ட சொல்கிற ப்ளீஸ் இங்கே தங்குங்க அப்படின்னு ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னா ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் இந்த செட் ரிப்போர்ட்டிங் வேர்புக்கு போல ரெக்வஸ்டட் வந்து எழுதிப்பேன் சி ரெக்வஸ்டட் ஹிம் டு ஸ்டே ஹியர் இம்பரேட்டிவ் சென்டென்ஸுங்கிறனால டூ வரும் ப்ளஸ் வெர்ப் வரும் வெர்ப் வந்து ஸ்டே தேர் ஹியர் வந்து தேராக கன்வெர்ட் ஆகும் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் ஹி செட் டு மீ டோன்ட் ப்ளே ஆன் கம்ப்யூட்டர் அவன் என்கிட்ட சொன்னால் கம்ப்யூட்டரில் விளையாடாத அப்படின்னு இந்த மாதிரி சொல்கிறது வந்து ஆர்டர் ஃபார்மெட்டில் இருக்குது ஸோ ஹீ ஆர்ட் மீ நாட் டு ப்ளே ஆன் கம்ப்யூட்டர் இதான் வந்து ஆன்சர் தேர்ட் ரோமன் லெட்டர் சேஞ்ச் தீஸ் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் இன்டூ இன்டெரக்ட் ஸ்பீச் இங்கே வந்து ரெண்டு எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க அதை வந்து இன்டெரெக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க இன்டெலிஜென்ட் பை யூஆர் டீச்சர் சொன்னாங்க நீ எவ்வளோ புத்திசாலியான பையன் இதை வந்து இந்த சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்க இந்த சென்டென்ஸில் டீச்சர் வந்து ஒண்டர் ஆகுறாங்க ஸோ செட்டுங்கிற ரிப்போர்ட்டிங் VERB வந்து with வித் ஒண்டர்னு சேஞ்ச் ஆகும் த TEACHER EXCLAIMED WITH WONDER இந்த இடத்துல கோட்ஸ் ஸ்டார்ட் ஆகிருக்குல்ல So, அது பக்கத்தில் வந்து CONNECTING வேர்டாக THAT, வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் வாட் அண்ட் இன்டெலிஜென்ட் பாய் வாருங்கிறது ஐ வாஸ் அண்ட் இன்டெலிஜென்ட் பாய்னு ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்சில் வந்து மாறும் இதான் வந்து ஆன்சர் இதில் வேர்ப்ஸ் எல்லாம் எப்படி கன்வெர்ட் ஆகுங்கிறது ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம் ஸோ அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் fourth Roman லெட்டர் சேஞ்ச் த ஃபாலோயிங் sentences இன் டூ டேரக்ட் கீழே கொடுத்துருக்க சென்டென்ஸை டைரக்ட் ஃபார்முக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் நாம் கொடுத்துருந்த சென்டென்ஸ் எல்லாத்தையும் இன்டெரெக்ட் ஃபார்முக்கு மாற்றிருந்தோம் இனிமேல் நாம டைரக்ட் ஃபார்முக்கு மாற்ற போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் சி ரெக்வஸ்டட் ஹர் மதர் டு டேக் கேர் ஆஃப் ஹர் இந்த சென்டென்ஸை வந்து டைரக்ட் ஃபார்முக்கு மாற்ற போகிறோம் இதில் வந்து ரெக்வஸ்டுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னு ஃபைண்ட் பண்ணிட்டோம் இந்த ரெக்வஸ்டடுங்கிறது என்னவா மாறும்னா செட் டூ சி செட் டூ மதர் ரெக்வெஸ்ட் பண்ணுறதுனால ப்ளீஸுங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம் டேக் கேர் ஆஃப் யூ இதான் வந்து கரெக்டான ஆன்சர் செகண்ட் ஒன் ஹி ஆர்டு ஹி சர்வன் டு க்ளீன் த ரூம் இங்கே வந்து ஆர்டர் இருக்குது ஸோ இதுவும் வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் ஆர்டருங்கிறது செட் டூன்னு மாறும் ஹி செட் டு சர்வன்ட் க்ளீன் த ரூம் இதான் வந்து டேரக்ட் ஃபார்ம் தேர்ட் ஒன் ஹி எக்ஸ்க்ளைம்டு தட் இட் வாஸ் அ கிரேட் ஐடியா எக்ஸ்க்ளைம்டு வந்திருக்கனால இது வந்து எக்ஸ்க்ளைமேட்ரி சென்டென்ஸ் கீழே வரும் ஸோ இந்த எக்ஸ்க்ளைம் வந்து செட்டாக மாறும் ஹீ செட் இட் இஸ் அ கிரேட் ஐடியா வாசுங்கிறது ஈஸாக மாறும் ஃபோர்த் ஒன் த பிளேயர்ஸ் எக்ஸ்க்ளைம் வித் ஜாய் தட் தே ஹேட் வான் த மேட்ச் இது எப்படி கன்வெர்ட் ஆகுங்கிற பார்க்கலாம் exclaimed வித் joy இதில் வந்து சந்தோஷமான ஒரு நிகழ்வு வந்து குறிப்பிடுற சென்டென்ஸ் ஸோ இது வந்து எக்ஸ்க்ளைமேட்டி சென்டென்ஸ் கீழே வரும் த பிளேயர்ஸ் joy வித் said செட்டுன்னு மாறும் இங்க வந்து joy தானா அது வந்து டினோட் பண்ணுற வேர்ட் வந்து ஹரே விவ் ஒன் த மேட்ச் இங்கே ஹேடுங்கிறது ஹேவாக மாறும் இதை வந்து கரெக்டான answer next fifth roman லெட்டர் சூஸ் த correct answer first ஒன் டோன்ட் வேஸ்ட் த மணி ஹி செட் டு த பாய்ஸ் மணியை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு அவன் பசங்க கிட்ட சொன்னான்னு சொல்லியிருக்காங்க இந்த சென்டென்ஸில் செட்டுங்கிறது ரிப்போர்ட்டிங் வேர்பு இது டோன்ட் வேஸ்ட் மணிங்கிறது வந்து ஆர்டராக இருக்காது இது வந்து அட்வைஸ் மாதிரி இருக்குது ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து அட்வைஸ் ஃபார்மெட்டில் இருக்கறனால இது வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் கீழே வரும் செட்டுங்கிற ரிப்போர்ட்டிங் வெர்ப் வந்து அட்வைஸ்டாக மாறும் ஸோ ஹீ அட்வைஸ் த பாய்ஸ் நாட் டு வேஸ்ட் த மணி இதான் வந்து கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி செகண்ட் ஒன் டேவிட் எக்ஸ்களைம்டு வித் வாண்டர் தட் ஹி வாஸ் வெரி இன்டலிஜென்ட் இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி டேவிட் செட் ஹவு இன்டெலிஜென்ட் ஹீ இஸ் இந்த எக்ஸ்க்ளைம்டு வித் வாண்டருங்கிறது செட்டுன்னு கன்வெர்ட் ஆகும் ஹி வாஸ் வெரி இன்டெலிஜென்ட்டுங்கிறது ஹவு இன்டெலிஜென்ட் ஹீ இஸ்ன்னு மாறும் இதோட டாபிக் நம்பர் ஃபிஃப்டீன் முடிஞ்சிருச்சு அடுத்த டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் புக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபை ஆகும் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்